ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தர் தன்னோட காரில் மடத்துக்கு வந்திருந்தார். அவரோட முகத்தில் சோகம் அப்பி இருந்தது. அதுக்கு அவர் அன்போடு வளர்த்துருந்த ஒரு நாய் தான் காரணம். ஒரு வாரமாக அவரோட நாய் சாப்பிடவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் வெட்டினரி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அந்த டாக்டராலையும் அந்த நாய்க்கு என்ன உடம்பு, ஏன் இப்படி சாப்பிடாமல் குறைக்காமல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவரால் எந்த வைத்தியமும் பண்ண முடியல. பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாமல் பரிதாபமாக சோர்ந்து கிடக்கிற நாயை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. தீவிரமான மகாபெரியவா பக்தரான அவர் நம்பிக்கையோடு அந்த நாயை காரில் போட்டுண்டு மடத்துக்கு வந்துட்டார். நாயை கார்லேயே உட்கார வச்சுட்டு மடத்துக்குள்ளே வந்திருக்கார். நாய்க்காக பெரியவாளை தேடி வந்திருக்கிறது மடத்தில் இருக்கிறவாளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும், அந்த பக்தரோட முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்து இவருக்காகவாவது பெரியவா அந்த நாய்க்கு அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாரும் நினைச்சின்றா. அதனால் இந்த பக்தரை பெரியவா கிட்டே அழைச்சிட்டு போய் நடந்ததையெல்லாம் சொல்லி பெரியவா ஆசீர்வாதம் வேணும், அந்த நாயை பெரியவா தான் காப்பாற்றணும்னு சொன்னான். நாயை இங்கே கொண்டு வந்து சிரமப்படுத்த வேண்டாம், நானே அங்கே வரேன்னார் மகான். ஸ்ரீமடத்து வாசலில் கார் நிற்கிற இடத்துக்கு வந்து கார் கதவை திறந்து விட சொன்னார். கார் கதவை திறந்ததும் எதுக்கோ கட்டுப்பட்ட மாதிரி நாய் கார்லேருந்து இறங்கி நின்னது. பெரியவா செருப்பு இருக்கான்னு கேட்டார். நான் பாதரட்சியை கேட்கல, தோல் செருப்பு வேணும்னார். உடனே ஒரு சிப்பந்தி தோல் செருப்பு கொண்டு வந்தார். அதை நாய் பக்கத்தில் வைக்க சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர்கிட்ட, நீ போய் ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்துட்டு வான்னார். அவரும் போய் கிண்ண நிறைய பால் எடுத்துட்டு வந்தார். பெரியவா சில நிமிஷங்கள் கண்களை மூடி தியானம் பண்ணினார். அது வரைக்கும் சக்தி இல்லாமல் சோர்வோடு இருந்த நாய் எழுந்து நின்று பக்கத்தில் இருந்த பாலை குடிச்சுது. புதுசாக தெம்பு வந்த மாதிரி கொஞ்ச நேரம் குறைச்சிட்டு சாந்தமாயிடுத்து. இதை பார்த்த அந்த செல்வந்தருக்கும் அங்கே இருந்த வாளுக்கும் ஆச்சரியமாயிடுத்து. ஆனால் பெரியவா இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. சில திருடர்கள் மந்திர சக்தியால் நாயை கட்டி போட்டுடுவா, தோல் செருப்பால் அந்த கட்டை போக்கிடலாம்னு சொல்லிட்டு மடத்துக்குள்ளே போயிட்டார். எத்தனை பெரிய மகத்தான தெய்வம்! இந்த தெய்வத்துக்கிட்ட நாம் வைக்கிற சரணாகதி நமக்கு நற்கதியை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் நிம்மதியையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.